வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன்குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஜாப் சம்மந்தமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்னிபாத்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் மூலம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 40,000 வேகன்சி இருக்குது. இதனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, மந்த்லி 30,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதனுடைய குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வயது வரம்பு, இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸும், அதனுடைய முழு தகவலான அதனுடைய நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, கேரியர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்பேஸ் விட்டு CDACN டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, IAFCDACன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும். இதிலேயே கொடுத்துருப்பாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு, அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுவாங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆஃபீஸர் 1, அக்ரம் பார்த்தீங்கன்னா அக்னி வீரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் அந்த அக்னி வீரர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் 3 ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதில் அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம அது பார்க்கணும். அதுக்கு எல்லாம் குவாலிஃபை ஆகி அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு சொன்னால், இதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரு, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் நமக்கு டவுன்லோடு அகைன்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோடு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அது டவுன்லோடு கொடுத்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு PDFல. இதிலே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு June 20 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், June 24 உங்களுக்கு July 5 வரைக்கும் நீங்கள் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு July 24 இதனுடைய எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த கேண்டிடேட்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட்டு கேட்டிருக்காங்க, என்ன எல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் 10th உள்ள உங்களுடைய பாசிங் மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டு இல்லாமல் இருந்தால், சிலவங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சதற்கான உங்களுடைய டிப்ளமோ மார்க் ஷீட்டை நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி இதில் பாருங்கள், ரீசெண்டாக உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தம் ப்ரெஸ் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கை தம் ப்ரெஸ் பண்ணது 10 KV to 50 KV இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை அதே போல் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 KV to 50 KV இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு 250 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் பே பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை நீங்கள் போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 29 December 1999 முதல் 29 June 2005 யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுதான் இதனுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது ஏஜ் லிமிட் உள்ளுடைய எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப்பு எடுத்துருக்கணும். சயின்ஸ் குரூப் எடுத்து அல்லாது அதில் ஒரு பாடமாட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் இதில் நீங்கள் கண்டிப்பாக 50% மார்க் எடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் அதாவது டிப்ளமோ கோர்ஸில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸு இதில் ஏதாவது முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த டீடைல்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி 30,000 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 70% தான் சேலரி கொடுப்பாங்க. 21,000 ரூபா சேலரி கொடுத்துட்டு 9,000 ரூபா அங்கே பிடிச்சி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 33,000 ரூபா சேலரி கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23,100 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,900 ரூபா அவங்க பிடிச்சிருவாங்க, பிடித்தம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 36,500 ரூபா சேலரி உண்டு. ஆனால் அவங்க கொடுக்குறது உங்களுக்கு 25,550, 10,950 ரூபா அவங்க பிடிச்சிருவாங்க. அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா 4th இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா சேலரி உண்டு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12,000 ரூபா பிடித்துருவாங்க. இதே போல் எல்லா அமௌண்ட்டை பிடித்து அதுக்குள்ளே கால்குலேஷன் பண்ணி அதுக்குள்ளே வட்டி வீதம் சேர்த்து தான் நீங்கள் 4th இயர் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.4 லட்சம் ரூபா அவங்க உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதணும். அதனால பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க, இது ஆன்லைன் டெஸ்ட்டு தான் நடக்கும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணி நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மைனஸ் மார்க் உண்டு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் தப்பா எழுதினா 0.25 மார்க் உங்களுக்கு கட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாமே நீங்கள் கிளியராக நோட் பண்ணி பாருங்கள். டோட்டல் பார்த்தீங்கன்னா 85 மினிட்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய ஜஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். இது இந்த மெத்தட் வச்சு தான் உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஜாபு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நான் சொன்ன பொருளே நீங்களே ஆன்லைனில் இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடலாம். நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் பிற பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.